إن الحمد لله، نحمده ونستعينه ونستغفره، ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في مهتم تنزيله العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அளப்பெரும் கருணையினால் அவருடைய இல்லத்தில் இன்றைய ஜும்மா தின கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நம்மை எல்லாம் ஒன்று குழும செய்திருக்கின்றான். நல்ல விஷயங்களை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும், செவிதாழ்த்தையை கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தி காக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹு ரப்பில் ஆலமீனை நான் போற்றி புகழ்கின்றேன். அவன்தான் வானங்களையும் பூமியையும் அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றை என்ன யாருடைய எதுவுடைய உதவியுமின்றி எவ்வித முன்மாதிரியுமின்றி தன்னந்தனியாக படைத்தான். படைத்து அவைகளை வெறுமனை விட்டுவிடாமல் அவைகளுக்கு வேண்டியவைகளை வழங்கி அவைகளுக்கு வேண்டிய வாழ்வாதாரங்களை வழங்கி தவணை வரை துல்லியமாக நிர்வகித்து வருகின்றேன். மனித அறிவு வீச்சுக்கு அப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தே கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போற்றி புகழ்கின்றேன். உயிரினும் மேலான நபிகள் நாயகம் அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும், அவர்களுடைய தோளோடு தோளொட்டி நின்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த, சத்திய தீனுல் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணிக்க முன் வந்த உத்தம தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்னும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்ற நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனும் நோன்பு மாதமும் அல்லாஹ்வுடைய கிருபையால் நோன்பு மாதம் நம்மை நோக்கி வர இருக்கின்றது. கடந்த நோன்பிலே நம்மளோடு இருந்தவர்கள்
இந்த நோன்பிலே இல்லை. கிடைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி இந்த மாதத்திலே நல்லறங்களை அதிகமாக செய்து அல்லாஹுடைய அருளுக்கும் மன்னிப்புக்கும் சொர்க்கத்திற்கும் உரியவர்களாக நாம் ஆக வேண்டும். அத்தகைய நன்மக்களாகவும் அல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. இந்த நோன்பு மாதம் எத்தகையதென்றால், இந்த நோன்பு மாதத்திற்கென்று என்ன சிறப்புகள் இருக்கிறது என்றால், இந்த நோன்பு மாதத்திலே நோன்பு எதனால் கடமையாக்கப்பட்டது என்றால், இந்த நோன்பு மாதத்தில் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. நோன்பு மாதம் அல்லாத இன்னொரு மாதத்திலே இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருந்தால் அந்த மாதம் சிறப்புக்குரியதாக இருக்கும். இந்த மாதம் சிறப்புக்குரிய மாதம் என்பதற்கு காரணம், மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டுவதற்காக, அல்லாஹ் படைத்த மனிதர்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டுவதற்காக இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் தான் நோன்பு மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸி வபய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். நோன்பு மாதம் எத்தகையதென்றால், அதுதான் மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடிய, நன்மை தீமைகளை பிரித்தறியக்கூடிய தெளிவான சான்றுகளை கொண்ட குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்ம். எனவே எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதத்தில் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும். இந்த மாதத்தை நாம் அடைந்தால் நோன்பு வைப்பதற்கு காரணம் என்னவென்றால், அல்லாஹ் நேர்வழி காட்டுவதற்காக குர்ஆனை இறக்கினான். மக்கள் மாக்களாக மடமையிலே ஊறி திளைத்து முட்டாள்தனமான காரியங்களை எல்லாம் பெருமையாக கௌரவமாக கண்ணியமாக செய்து கொண்டிருந்த காலகட்டம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால், ஐயாமுல் ஜாகிலியா என்ற அந்த காலத்தவரை அழைக்கக்கூடிய அளவுக்கு படிப்பருவும் இல்லை, நல்லொழுக்க வாழ்க்கையும் இல்லை, மிருகங்களைப் போல தீனியை தின்று கொண்டு இனப்பெருக்கம் செய்து கொண்டு மலஜலம் கழித்து கொண்டு சிரம பரிகாரமாக நித்திரையை செய்து கொண்டு மிகப்பெரிய ஆற்றல் கொடுத்து படைக்கப்பட்ட மனித சமுதாயம் மிருகங்களை விட மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தது. இதை நினைத்து கவலையிலும் கவலை அடைந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பொழுது அவர்கள் நபி இல்லை, இருப்பினும் இவர்களுடைய மடமையான அருவருக்கத்தக்க அனாச்சாரமான காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இதனால் பெரும்பாலும் அவர்கள் தனிமையில் ஹிரா குகையிலே இருந்தார்கள். உணவு தீர்ந்துவிட்டால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்த உணவை கொண்டு போய் கொடுப்பார்கள். ஆகவ இவ்வாறு இருக்கும்போது தான் அகிலத்தூருக்கெல்லாம் அறுக்குடையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராகவும் இறுதி தூதராகவும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த மாதம் தான் நோன்பு மாதம். அந்த இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவு. அந்த ஹிரா குகை பிரகாசமாகிறது. அதிலே ஒருவர் நின்று கொண்டு இக்ரா படிப்பீராக என்கிறார், எனக்கு தெரியாது என்கிறார்கள். பிறக்க முன்னே தந்தை இழந்து பிறந்த 6 வயதிலே தாயை இழந்து 9 வயதிலே அரவணைத்து வளர்த்த பாட்டனார் அப்துல் முத்தலீபை இழந்து ஏழையாக இருக்கக்கூடிய பெரிய தந்தை அபு தாலிப் அவர்களிடம் அவர்களுக்கு சிரமத்தை கொடுத்துவிடக்கூடாது என்பதற்காக சில கீராத்து நாணயங்களுக்கு ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எங்கே சென்று கல்வி கற்பது? அதனால்தான் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியாது. திரும்பவும் சொல்லி அவர்களை இருக 3 முறை கட்டி அணைத்து விட்டு சொன்னார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் கலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா ரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லம அல் இன்சான மா லம் யஅலம். படைத்த முதல் இறைவனின் திருப்பெயரால் ஓதுவீராக, படிப்பீராக. தாயின் கருவறையில் அழுக்கின்ற நிலையில் அட்டை பூச்சியை போல் ஒட்டி கருவறை சுவற்றிலே ஒட்டி உறிஞ்சக்கூடிய அந்த அழுக்கின்ற நிலையில் வைத்து மனிதர்களை அவன்தான் படைக்கின்றான். உம்முடைய ரப்பு மிகவும் கண்ணியம் வாய்ந்தவன், மகத்துவத்துக்குரியவன், மகோன்னதமானவன். மனிதர்களுக்கு எழுதுகோளை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தவன் அவன்தான். மனிதர்கள் அறியாத விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுத்தவன் அவன்தான் என்ற
அந்த ஐந்து வசனங்களோடு அந்த ஐந்து வசனங்களையும் சொல்லிவிட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஆக அந்த ஐந்து வசனங்கள் இறங்கிய பிறகு மக்காவில் 13 ஆண்டுகளும் மதினாவிலே 10 ஆண்டுகளுமாக 23 ஆண்டுகள் 6000 மேற்பட்ட வசனங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்டது. ஆனால் ஆரம்பமாக இறங்கிய அந்த 5 வசனம்தான் இறை தூதராக இறுதி தூதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கியது. ஆரம்பமாக இறங்கிய அந்த 5 வசனத்தில் அந்த இரவில் தான் 1000 மாதங்களை விட சிறந்த, 1 மாதம் 2 மாதம் அல்ல, 1000 மாதங்கள் மட்டுமல்ல 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அந்த இரவு என்ற சிலாகித்து சொல்லப்படக்கூடிய அளவிலே ஒருவர் ஒரு லைலத்துல் கத்ரை அடைந்தால் மூசா அதற்கு முன்னால் உள்ள இறை தூதர்கள் ஏன் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே வாழ்ந்தார்களே இறை நம்பிக்கையோடு, 1000 வருடங்களுக்கு மேல் தொழுதார்களே, அதே போல நோன்பு வைத்தார்களே, அவர்களையெல்லாம் எட்டி பிடிக்கக்கூடிய விதத்திலே இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கள் 1000 வருடம் என்றாலே 1000 மாதங்கள் என்றாலே 83 வருடமும் 4 மாதமும் ஆனால் அதைவிட சிறந்த என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஒருவருக்கு தன்னுடைய வாழ்நாளிலே 1க்கு மேற்பட்ட லைலத்துல் கத்ர் இரவுகள் கிடைத்தால் அவர் முந்தைய சமுதாய மக்களைகளை விட பல ஆண்டுகள் அதிகமாக வாழ்ந்தவர்களை எல்லாம் விட நன்மையால் முந்தி சென்று விடுகிறார். அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கக்கூடிய சிறப்பு சலுகை அது. குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்நாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ தூமினூன பில்லாஹ், தோற்றுவிக்கப்பட்ட படைக்கப்பட்ட மனித சமுதாயங்களில் எல்லாம் நீங்கள் சிறப்புக்குரியவர்கள், நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள், அல்லாஹ்வை உறுதியாக ஈமான் கொள்கிறீர்கள். ஆக இந்த சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த இரவை பல ஆண்டுகள் நின்று வணங்கிய இரவை போல நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றன. ஆக இந்த மாதத்திலே தான் அந்த இரவு இருக்கிறது. இவ்வாறு இந்த நோன்பு மாதத்திற்குரிய சிறப்புகள் எல்லாம் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதால் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வதுக்பிருல்லாஹ அலா மா ஹதாகும் லஅல்லகும் தஷ்குரூன், அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி காட்டியதற்காக அவனை நீங்கள் போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்துவதற்காக அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ் இந்த நோன்பை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். இறையச்சத்தை அதிகரிக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்கும் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லகும் தத்தகூன், இறை நம்பிக்கையாளர்களே உங்களுடைய முன்னோர்கள் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பை பிடிப்பதன் மூலமாக நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக தக்வா உடையவர்களாகலாம் என்று அல்லாஹ் கூறுகின்ற அதே நேரத்தில் அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டினானே, அல்லாஹ் நேர்வழி காட்டவில்லை என்றால் இந்த குர்ஆனின் மூலம் ஹுதல்லின்னாஸ், இந்த குர்ஆனின் மூலம் நேர்வழி காட்டவில்லை என்றால் நமக்கு ஏது நேர்வழி, நமக்கு ஏது சொர்க்கம், நமக்கு ஏது கபருடைய விசாலம்? ஆக எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் நோன்பு மாதம். குர்ஆன் எப்படிப்பட்ட தாக்கத்தை கொண்டது, எவ்வாறெல்லாம் உள்ளங்களை புரட்டி போட்டது, எவ்வளவு ஒரு ஹெர்கல் எடுத்துக்கொள்ளுங்கள், ஹெர்குலிஸ் அவர் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி, ரோமானிய பேரரசர், இத்தாலியுடைய பேரரசர், அவருக்கு இந்த ஈமான் இந்த குர்ஆனின் மூலமாக செல்லக்கூடிய அளவிலே அல்லாஹ் அவருக்கு மாற்றத்தை ஏற்படுத்தினார். அன்றிலிருந்து இன்று வரையிலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழல்கள் எல்லாம், அவர்கள் சார்ந்திருக்கிற சொசைட்டிகளை எல்லாம், அவர்கள் சார்ந்திருக்கிற பாரம்பரியங்களை எல்லாம், அவர்களுடைய பெயர்கள் புகழ்கள்
அவர்களுக்குள்ள மதிப்பு மரியாதை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இந்த மார்க்கத்தின்பால் வருவதற்கு காரணமாக அமைவது திருமறை குர்ஆன். உள்ளங்களை புரட்டக்கூடியதாக, காய்தல் உவத்தலின்றி, காழ்ப்புணர்ச்சிகளின்றி நான் சரியான மெய்யான பொருளை கண்டறிய வேண்டும், நான் சத்தியத்தை அறிய வேண்டும், உண்மையை அறிய வேண்டும் என்று எவர் ஒருவர் தேடுதலிலே ஈடுபடுகிறாரோ அவருக்கு நிச்சயமாக இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். ஆனால் பெரும்பாலானவர்கள் நேர்வழி பெறாமல் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த, இந்தியா போன்ற நாடுகளிலே வாழக்கூடிய ஏராளமான முஸ்லீம்கள் தாராளமாக குர்ஆன் என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், நல்ல முறையிலே, அழகிய முறையிலே அதை ஓதுவார்கள். ஆனால் அது என்ன கூறுகிறது, எதை செய்ய சொல்லுகிறது, எதை செய்ய வேண்டாம் என்கிறது, எதை ஹராம் என்கிறது, எதை ஹலால் என்கிறது, அவர்கள் சந்திக்கும் அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குர்ஆனை ஒரு மந்திர சொல்லாக, சடங்காக, சம்பிரதாயமாக ஓதக்கூடிய நிலையில்தான் பெரும்பாலானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தாக்கம் ஏற்படவில்லை, மாற்றம் ஏற்படவில்லை. இன்னும் சிலர் பட்டு துணி போற்றி பரன்மேல் தூக்கி வைத்து சுத்தமில்லை சுத்தமில்லை என்று குர்ஆனுடைய சத்தம் இல்லாமல் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. என்னுடைய ரப்பு எனக்காக இந்த குர்ஆனை இறக்கி இருக்கின்றான், அவன் அதிலே எனக்கு என்ன சொல்லுகிறான் என்பதை பார்க்க வேண்டாமா? பிறவி பயன் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் இறக்கி வைத்த யுக முடிவு நாள் வரையிலும் அல்லாஹுவால் பாதுகாக்கப்படக்கூடிய இந்த குர்ஆனை ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். அவரவர்களுடைய தாய்மொழியிலே படிக்க வேண்டும். அதற்காக அரபி மொழியிலே ஓதக்கூடாது என்பதல்ல, ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை, தாராளமாக ஓதுங்கள். தொழுகையிலே அதைத்தான் ஓத வேண்டும். டிரான்ஸ்லேஷன் எல்லாம் தொழுகையிலே முடியாது. ஆனால் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லுகிறான் என்பதை அறிந்தால்தான், தெரிந்தால்தான் இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் முழுமையாக நுழைய முடியும். அல்லாஹ் சொல்லுகிறானா இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனு துக்ஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபியூ குதுவாதி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். இறை நம்பிக்கையாளர்களை நீங்கள் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுடைய பகிரங்கமான பகைவனாக இருக்கின்றான். அப்ப அந்த எதிரி இடத்திலே நாம் இவ்வாறு உறுதியாக இருக்க வேண்டும். குர்ஆனுக்கெல்லாம் அழிவுக்கு 1000 அர்த்தம். என்ன அர்த்தம்? அல்லாஹ் இலகுவாக்கும் பொருட்டு எளிதாக இதை ஆக்கி தந்திருக்கின்றேன். இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அல்லாஹ் கேட்கிறான். சிந்திக்க முடியாதவர் அவர்களுடைய இதயங்களிலே பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கின்றனவா? இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள். அல்லாஹ்விடமிருந்து வந்ததால்தான் 14 நூற்றாண்டுகளுக்கு பிறகும் விஞ்ஞானத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடியதாக, அறிவியல் கண்டுபிடிப்புகளை முன்கூட்டியே சொல்லக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்கிறது என்று சொன்னால், அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை தூதர்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைய மொஜிசாத்துகள் வழங்கப்பட்டது, அற்புதங்கள் வழங்கப்பட்டது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைத்தடியை தூக்கி போட்டால் உடனே அது பாம்பாக மாறிவிடும். சூனியக்காரர்கள் போட்ட அத்தனையும் அந்த ஒரு பாம்பை சாப்பிட்டு விட்டது. சூனியக்காரர்கள் சஜிதா செய்தார்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹுடைய நபியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடவினால் போதும், மசீஹ்னா தடவுபவர், குருடனை தடவினால் பார்வை பெற்றார், உயிரற்ற பிணத்தை தடவினால் உயிர் பெற்றார், இவ்வாறு குஷ்டரோகியை தடவினால் அவன் நல்ல மேனி உடையவனாக ஆனான். இதெல்லாம் எதுவரை? அவரவர்களுடைய அந்த வாழ்நாள் வரை, அந்த பங்களிப்பு வரை. ஒரு பெரும் மழை பிளந்தது, பெண் ஒட்டகம் ஒன்று வெளியேறியது. யாருக்கு? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு.
இவ்வாறு ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் மொஜிசாத்துகள் அற்புதங்கள் வழங்கப்பட்டன. எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் குர்ஆன். அப்ப அந்த அற்புதத்தை நாம் பார்க்க வேண்டாமா? அந்த அற்புதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லி இருக்கின்றான், எப்படி இது மக்களுடைய மனங்களை எல்லாம் மாற்றி அமைக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டாமா? அதாவது உமர் அலி அல்லாஹ் அவர்கள் உலகின் மிகப்பெரிய பாகத்தை ஆண்ட இஸ்லாமிய ஜனாதிபதி அமீருல் மோமினின் மோமின்களுடைய தலைவர், அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக இருந்த மாதிரி யாரும் இருக்கவில்லை. அந்த அளவுக்கு கொடூரமாக இரண்டு பேர்கள் இருந்தார்கள். இரண்டு பேருமே முரடர்கள், வீரர்கள், ரவுடிகள் சொல்றோம்ல அந்த மாதிரி. ஆனா நேர்மை இருந்தது அவர்களிடத்துல. இந்த இருவரில் ஒருவரை கொண்டு இஸ்லாத்தை வலிமைப்படுத்தி என்று அல்லாஹுடைய தூதர் கேட்ட துவாவின் காரணமாக உமர் அலி அல்லாஹுவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். ஏறத்தாழ 13 ஆண்டு காலம் இந்த உலகத்திலேயே எதிரிகளும் வியக்கத்தக்க விதத்திலே, எதிரிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே ஒரு ஆட்சியை தந்தார்கள். அண்ணலார் காந்தி அலிகளிடம் அவர் கேட்டபோது, சுதந்திரம் பெற்ற இந்த இந்தியாவிற்கு எவ்வாறு ஆட்சி அமைய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது, உமருடைய ஆட்சி போல் தேவை இந்த இந்தியாவிற்கு என்று சொன்னார். அந்த அளவுக்குள்ள உமர் அலி அல்லாஹ்வுடைய ஆரம்பத்திலே அநியாயங்கள், அடக்குமுறைகள் என்னும் மேகங்கள் சூழ்ந்திருந்த அந்த நேரத்தில் முஸ்லிம்களின் வழிக்கு ஒழிகாட்ட மற்றொரு மின்னல் ஆரம்பத்திலே ஹம்சா. ஹம்சா அலி அல்லாஹ்வுடைய ஏன் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்றால், அபுஜஹில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தியிலே அடித்து ரத்தம் வந்தது. தன்னுடைய தந்தையோடு, அதாவது தன்னுடைய தந்தையுடைய மகனார், தந்தையோடு பிறந்த அவருடைய மகனார், அதாவது அப்துல்லா அவருடைய மகனார், தன்னுடைய மகனார் ஹம்சா அலி அல்லாஹ்வுடையவர்கள் சச்சா. அதனால் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அப்புறம் இஸ்லாத்தை படிப்படியாக புரிந்து அந்த இஸ்லாமிய வளையத்தை பற்றி பிடித்து ஈமானிய உறுதி உடையவர்களாக ஆனார்கள். ஆனால் உமர் அலி அல்லாஹ்வுடையவர்கள் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபித்துவத்தின் 6 துல்ஹஜ் மாதம் ஹம்சா அலி அல்லாஹ்வுடையவர்கள் இஸ்லாமை தழுவி 3 கழித்து உமர் அலி அல்லாஹ்வுடையவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை இஸ்லாமை தழுவ வேண்டும் என இறைவேண்டம் வேண்டியிருந்தார்கள். அல்லாஹுவே, உமர் இப்னு ஹத்தாப் அல்லது அபுஜஹில் இப்னு ஹிஷாம் ஆகிய இருவரில் உனக்கு விருப்பமானவரை தேர்ந்தெடுத்து இஸ்லாத்தை வலிமைப்படுத்துவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவிடம் வேண்டினார்கள். அவர்களில் அல்லாஹுவுக்கு மிக விருப்பமானவர் உமராக இருந்தார். இச்செய்தியை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியோர் அறிவிக்கிறார்கள். உமர் அலி அல்லாஹ்வுடையவர்களை இஸ்லாத்தை தழுவிய நிகழ்ச்சியை விவரிக்கும் போது, அந்த அறிவிப்புகளிலே ஆய்வு செய்து பார்க்கும்போது, உமரின் உள்ளத்தில் இஸ்லாம் படிப்படியாகத்தான் வேரூன்றியது. உடனே இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உமர் நல்ல வலிமையும் கம்பீரமும் இயல்பும் உடையவர். அவரால் முஸ்லீம்கள் பல வகையான தொந்தரவுகளை, எண்ணற்ற இன்னல்களை நீண்ட காலமாக அனுபவித்து வந்தனர். எனினும் அவரது உள்ளத்தில் பல மாறுபட்ட உணர்ச்சிகளின் போராட்டம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஒருபுறம் தங்களுடைய மூதாதையர்கள் கடைபிடித்து வந்த சடங்குகளை பின்பற்றி அவற்றிற்காக வீறு கொண்டிருந்தார். மற்றொரு புறம் கொள்கையில் முஸ்லிம்களுக்கு இருந்த உறுதியையும் அதற்காக சோதனைகள் அனைத்தையும் அவர்கள் தாங்கிக் கொள்வதையும் பார்த்து ஆச்சரியமடைந்தார். மேலும் ஒரு நல்ல பகுத்தறிவுவாதிக்கு வரும் சந்தேகங்கள் அவருடைய உள்ளத்திலும் அவ்வப்போது தோன்றி மறைந்தன. போதனை மற்றவர்களை விட தூய்மையானதாக சரியாக இருக்கலாமோ, இஸ்லாமிய போதனை மற்றவைகளை விட தூய்மையானதாக சரியானதாக இருக்கலாமோ என்று யோசிப்பார். இதனால்தான் அவருக்கு இஸ்லாமின் மீது கோபம் பொங்கி எழும்போதெல்லாம் உடனடியாக அடங்கியும் விட்டது. உமர் இஸ்லாத்தை தழுவிய நிகழ்ச்சியை விவரிக்கும் அறிவிப்புகளை முறையாக இங்கு நாம் பார்ப்போம். ஒரு இரவில் உமர் அலி அல்லாஹ்வுடையவர்கள் வீட்டிலே படுக்காமல் காபத்துல்லாவுக்கு வருகிறார்கள். பள்ளியில் படுப்போம் என்று காபத்துல்லாவுடைய திரைக்குள்ள நுழைந்து கொள்கிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துள வருகிறார்கள். துள வந்தவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்ப தொழுது கொண்டிருக்கும் போது அவர்கள் ஓதுகிறார்கள் அல் ஹாக்கா, 69 அத்தியாயத்துடைய அந்த வசனத்தை ஓதுகிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது இவர் ஒரு கவிஞராக இருப்பாரோ என்று உமர் அலி அல்லாஹ்வுடைய நினைக்கிறார்கள். ஏன்னா அழகான கவிதை வரிகளாட்டம் இருந்தது குர்ஆன். அதற்கு
அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக இது கவிஞனுடைய சொல்லல்ல, எனினும் இதனை நீங்கள் வெகு சொற்பமாகவே நம்பிக்கை கொள்கிறீர்கள். அதே போல அடுத்தடுத்த வசனங்களை அவர்கள் ஓதும் போது, இவர் ஜோசியக்காரராக இருப்பாரோ என்று என் உள்ளத்தில் ஒரு எண்ணம் எழ, இது ஜோசியக்காரனுடைய சொல்லும் அல்ல, எனினும் இதை கொண்டு நீங்கள் வெகு சொற்பமாகவே நல்லுபதேசம் பெறுகிறீர்கள். உலகத்தாரின் இறைவனால் இது இறைக்கருளப்பட்டிருக்கிறது என்ற 69வது அத்தியாயம் 42-43வது வசனங்கள் அவர்களுடைய உள்ளத்திலே மேலும் இஸ்லாத்தை பற்றிய ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. இது உமர் அலி அல்லாஹ்வின் அவர்கள் மீது விழுந்த முதல் விதையாகும். இது கவிஞனுடையதும் அல்ல, ஜோசியனுடையதும் அல்ல, அகிலத்தாரின் இறைவனால் இறக்கி அருளப்பட்டது என்ற அந்த வார்த்தை அவர்களுடைய இதயத்திலே இஸ்லாமை ஏற்க வேண்டும் என்ற முதல் விதையை போட்டது. ஆனாலும் பாரம்பரியம் பாட்டம் புட்ட காலமான செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு இந்த ஆள் அப்படின்னு சொல்லி அந்த கோபங்களும் இருந்தது. மூதாதையர்கள் மார்க்கத்தை உயர்வாக கருதி வந்ததும் அவரது உள்ளத்தில் ஒத்துக்கொண்டிருந்த மகத்தான உண்மையை மறைத்திருந்தது. அறியாமை கால எண்ணங்களும் மூட பழக்க வழக்கங்களின் பிடிவாதமும் மூதாதையர்களின் மார்க்கத்தை உயர்வாக கருதி வந்ததும் அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொண்டிருந்த மகத்தான உண்மையை மறைத்திருந்தது. தனது உள்ளத்தில் பொதிந்து கிடந்த உணர்வை பொருட்படுத்தாமல் இஸ்லாமுக்கு எதிராக செயல்படுவதிலேயே தீவிரம் காட்டி வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவருக்கு இருந்த அளவுக்கு மீறிய கோபத்தினால் வாளை ஏந்தி கொண்டு, வேறு யாராலும் செய்ய முடியாது, பெரிய கோத்திரத்தில் உள்ளவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வளவு சீக்கிரத்தில் அவர்களை நெருங்க முடியாது, பாதுகாப்பு அரணாக அபு தாலிப் அவர்கள் இருக்கின்றார்கள், இருப்பினும் இவரை முடித்து விட வேண்டும் என்று வாளை ஏந்தி கொண்டு வருகிறார்கள். அப்போது நோயின் மீது அப்துல்லா அலி அல்லாஹ்வின் அவர்கள் அவரை சந்தித்து, உமரே நீ எங்கு செல்கிறாய் என்றார்கள். அதற்கு நோயின், நான் முகமதை கொள்ள செய்கிறேன் என்று உமர் அலி அல்லாஹ்வின் கூறினார். அதற்கு நோயின், நீ முகமதை கொலை செய்துவிட்டு ஹாசிம் ஜுரஹ் இவ்விரு கிளையார்களிடமிருந்து பயமின்றி தப்பித்து வாழ்வது எப்படி முடியும் என்று அவரை அச்சுறுத்தினார். அப்போ உடனே உமர் கேட்குறாங்க, ஓஹோ நீயும் அந்த மார்க்கத்துக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உமரே ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லவா, உமது சகோதரியும் உமது சகோதரியுடைய கணவர் உனது மச்சானும் உனது மார்க்கத்தை விட்டு முகமதின் மார்க்கத்திற்கு சென்று விட்டனர் என்று கூறியதுதான் தாமதம். அவ்விருவரையும் தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களை நோக்கி உமர் அலி அல்லாஹ்வின் விரைந்தார்கள். அப்போது அங்கே வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், கபாப் அலி அல்லாஹ்வின் அவர்கள் உமரின் சகோதரிக்கும் அவரது கணவருக்கும் தனது ஏட்டில் உள்ள 20வது அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களை ஓதி காட்டி கொண்டிருக்கிறார். இது உமர் அலி அல்லாஹ்வின் அவர்களுடைய காதிலையும் விழுந்து விடுகிறது. உடனே அண்ணன் வருகிறார் என்ற உடனே அதை மறைத்து விட்டார்கள். கபாப் அலி அல்லாஹ்வின் போய் ஒளிந்து கொண்டார்கள். உடனே வீட்டுக்குள்ளே வந்து சத்தம் கேட்டது என்ன என்று கேட்கிறார்கள். நாங்கள் தான் பேசிக்கொண்டிருந்தோம் கணவனும் மனைவியும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இதையெல்லாம் செவிமடுத்த உமர் அலி அல்லாஹ்வின் அவர்கள், நீங்க வந்து வேற மார்க்கத்திற்கு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அந்த உமர் அலி அல்லாஹ்வினுடைய மச்சான், உமரே சத்தியம் உன்னுடைய மார்க்கத்தை தவிர வேறொன்றில் இருந்தால் உன் கருத்து என்ன என்று கேட்க, உமர் கடும் கோபம் கொண்டு தனது மச்சானின் மீது பாய்ந்து அவரை பலமாக தாக்கி மிதிக்கவும் செய்தார். அவர் சகோதரி தனது கணவரை விட்டும் உமரை விலக்கினார். உமர் கடுமையாக தன் சகோதரின் கன்னத்தில் அறைந்து அவருடைய முகத்தை இரத்த காயப்படுத்தினார். கோபம் கொண்ட உமரின் சகோதரி, இப்போ உமர் அலி அல்லாஹ்வின் அவருடைய தங்கைக்கு கோபம் வந்துருச்சு. உமது மார்க்கமல்லாத வேறொன்றில் சத்தியம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன், செய்வதை செய்து கொள் என்று உரக்க கூறினார். தனது கோபம் பலனற்று போனதை கண்டு, கோபத்துக்கு என்ன செஞ்சாலும் சரி நீ என்ன உயிரே எடுக்கணுமா எடுத்துக்க என்று சொல்லி அவர்கள் உரத்து பேசியவுடன் தனது சகோதரிக்கு ஏற்பட்ட இரத்த காயத்தை பார்த்து அவருக்கு கை சேதமும் வெட்கமும் ஏற்பட்டது. தன்னுடைய கோபம் பலனளிக்காததை கண்டு அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு விட்டது. உடனே அந்த குர்ஆனை என்னிடம் தாருங்கள், அந்த ஏட்டை என்னிடம் தாருங்கள் என்று கூறினார்கள். அவருடைய சகோதரி, நீ அசுத்தமானவர், நீர் எழுந்து குளித்து வாரும் என்று கூறி அதை தர மறுத்துவிட்டார். பிறகு குளித்து வந்தவுடன்
திருமறை கையில் ஏந்தி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தாஹா. இறை தூதரே, நீர் துன்பப்படுவதற்காக நாம் இந்த குர்ஆனை உம்மீது இறக்கவில்லை. நம்மை பயப்படுவோருக்கு ஒரு உபதேசமாகவே அன்றி வேறு எதற்காகவும் நாம் இறக்கவில்லை. பூமியையும் உயர்ந்த வானங்களையும் படைத்தவனிடமிருந்து இது இறக்க அருளப்பட்டுள்ளது. அளவற்ற அருளாளன் தன் கண்ணியத்திற்கு தக்கவாறும் மகத்துவத்திற்குரியவாறும் அரியாசனத்தின் மீது, அரிஷின் மீது அவனுக்கு எவ்வாறு தகுமோ அவ்வாறே அரிஷின் அரியாசனத்தின் மீது நிலையானான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவைகள் மண்ணுக்கு அடியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. இவ்வாறு அந்த வசனங்கள் போய்கொண்டே இருந்தது. உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். வாழ தன்னுடைய தோளில் தொங்க போட்டுக்கிட்டு போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது. அப்போ ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, அவர் வந்து நன்மையை நாடி வந்தாருக்கு, நன்மையை கொடுப்போம், இல்லைன்னு சொன்னால் அவருடைய வாழாலே அவரை முடிக்க நாம் தயாராக இருப்போம் என்று. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபா மலையில் ஒரு இல்லத்தில் இருந்தார்கள். உமர் வாழை அணிந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த உடனே, கதவு திறங்க, அவர் என்னதான் செய்கிறார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே, அப்போ கதவை திறந்து சிறிது நேரத்துக்கு பிறகு உமரை சந்தித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரின் சட்டையையும் வாழையும் பிடித்து அவரை உலுக்கி, உமரே வழிகேட்டிலிருந்து விலக மாட்டாயா? வழிதுக்கு ஏற்பட்டது போன்ற கேவலமும் தண்டனையும் அல்லாஹ் உனக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாயா? அல்லாஹுவே, இதோ உமர், இதோ உமர் இப்னு ஹத்தாப் வந்திருக்கிறார். அல்லாஹுவே, உமரால் இஸ்லாமிற்கு உயர்வை கொடு என்று கூறினார்கள். உமர் அலி அல்லாஹு அவர்கள், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பற்றி கலிமா சொன்னார். எரிமலையாய் குமரிக்கொண்டு ஏந்தி வந்த வாளை ஓங்கி வெள்ளிமலராய் மாறிவிட்ட விந்தையே, வியப்புக்குரிய தோழர் அவரின் சிந்தையே, உமர் அலி அல்லாஹு அவர்களை பற்றி ஒரு கவிஞன் சொன்னான், அது மிகையல்ல. அந்த அளவுக்கு கோபாவேசமாக வந்து அவர்களை குர்ஆனுடைய வசனங்கள் புரட்டி போட்டது. இன்றும் பார்க்கிறோம் ஏராளமானவர்கள் இரட்டை கோபுர இடைப்புக்கு பிறகு இந்த முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகள் என்ன? இஸ்லாமிய டெரரிசம், அது ஒரு தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம், தீவிரவாதத்தை போதிப்பது குர்ஆன் என்றெல்லாம் சொல்லி பல குழுக்களாக முஸ்லிம்களிடத்திலே ஊடுருவி அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்தார்கள். அந்த உளவாளிகள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அந்த உளவாளிகளுடைய குடும்பங்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். பல பள்ளிவாசல்களை கட்டி கொடுத்த உலக குத்துச்சண்டை வீரர் முகமது அலி கிலே, மால்கம் எக்ஸ், இவ்வாறு உலகம் முழுவதிலும் உள்ளவர்கள் எல்லாம் சூழ்நிலைகளை மறந்தார்கள். கட் ஸ்டீவன், பாப் சிங்கர், உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும், இந்தியாவிலும் பெங்களூரில் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், எவ்வளவு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் நீங்கள், இந்த குர்ஆனை நீங்கள் உங்களுடைய அந்த இனிமையான குரலிலே ராகத்தோடு பாடக்கூடாதா என்று. உள்ளங்களை உழுக்கக்கூடிய, அல்லாஹுடைய அச்சத்தை அதிகரிக்கக்கூடிய இந்த குர்ஆனை அவ்வாறா நீங்கள் பாடச் சொல்கிறீர்கள் என்று. யூசுஃப் இஸ்லாம் பெரும் பாப் சிங்கராக இருந்தவர்கள், எவ்வளவு அந்தஸ்து, எவ்வளவு புகழ், எவ்வளவு பேர், எவ்வளவு ஒரு கச்சேரிக்கு பணம், எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இஸ்லாத்தின் பால் அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள் என்றால் அத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது குர்ஆன். இன்றும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு இன்னும் ஏற்படுத்தவில்லை. பார்ப்பதில்லை, படிப்பதில்லை. ஒரு நாளைக்கு 5 வசனம் படியுங்கள், ஒரு நாளைக்கு 10 வசனத்தை படியுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்திலே இணையக்கூடியவர்கள் அனைவரையும் பார்க்கும்போது முஸ்லிம்களை பார்த்தவர்கள் இணையவில்லை, குர்ஆனை பார்த்து வருகிறார்கள். இந்த குர்ஆன் எவராலோ எழுதப்பட்டது, ஏற்றப்பட்டது என்ற ஒரு செய்தி 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. அதனாலேயே பெரியார் தாசன் அப்துல்லா ஒவ்வொரு டிம்மி பேப்பராக குர்ஆனுக்கு இடையிலே வைத்து, இதிலே முரண்பாடு, இதிலே முரண்பாடு, இதிலே முரண்பாடு, இது மனித கரம் எழுதியதுதான் என்பதை நிரூபிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு நாத்திகர், கடவுள் இல்லை என்ற கொள்கையிலே உள்ளவர். பார்த்தார், படித்தார், கலிமாவை சொன்னார். லா இல்லை கடவுள் இலா, லா இலா இல்லை கடவுள் இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர. ஆக இவ்வாறு கமலா சுரையா
இவ்வாறு இன்றும் பார்க்கிறோம். சபரிமாலா பாத்திமா இவ்வாறு குர்ஆனை பார்த்து 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 அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஹிதாயத்து கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பரம்பரை பரம்பரையாக பெற்றோர்கள் முஸ்லீம், அதற்கு முன்னோர்கள் முஸ்லீம், ஆனாலும் இன்னமும் இந்த குர்ஆனுடைய அந்த தாக்கங்கள் நம்மிலே வரவில்லை. இந்த குர்ஆனை சரியாக நாம் அதனுடைய பொருள் உணர்ந்து படிக்கவில்லை. அதனால்தான் கலாச்சார தாக்கத்தின் காரணமாக இறக்குமதியாக கூடிய அவ்வளவையும் மார்க்கமாக செய்து கொண்டிருக்கிறோம். கேட்டால் இஸ்லாம் என்கிறோம். நீங்கள் மணமுடிக்கும் மணப்பெண்களுக்கு மணக்குடையை மகரை சந்தோஷமாக கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். மாறாக அவர்களிடமே வாங்கக்கூடிய நிலை இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும், பிறப்பிலும் இறப்பிலும் திருமணத்திலும் சந்திக்கக்கூடிய தொழில் துறைகளிலும் எல்லாவற்றிலும் குர்ஆனுக்கு மாற்றமான வாழ்க்கை நம்மிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சடங்காக சம்பிரதாயமாக சில வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டு இரண்டு பெருநாள்களை வருடத்திலே தொழுது கொண்டு இவ்வாறு நாம் இருந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் நிச்சயமாக மாட்டிக்கொள்வோம். ஆகவே குர்ஆனை படியுங்கள், படிக்க கேளுங்கள். ஒவ்வொருவருக்கும் எப்படி நம் குடும்பத்தில் இருக்கிறோமோ, பிள்ளைகள் படிக்கின்ற பிள்ளைகளை இந்த தர்ஜுமாவிலே இந்த வசனத்தை ஒரு 5 வசனத்தை படித்துவிட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய வேலைகளை பார் என்று சொல்லுங்கள். குர்ஆனாகவே இருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, அவர்களுடைய குணம் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் குர்ஆனாகவே இருந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த குர்ஆன் அவ்வளவு தாக்கத்தை அன்று முதல் இன்று வரை ஒன்றை நான் உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். மிக விரைவில் முழு அமெரிக்காவும் இஸ்லாமிய நாடாக போகிறது. இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடாக ஆக போகிறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறான். வெளிநாடுகள் முழுவதும், அது ஐரோப்பியாவாக இருந்தாலும் சரி, பிரிட்டனாக இருந்தாலும் சரி, பிரான்ஸாக இருந்தாலும் சரி, ஜெர்மனியாக இருந்தாலும் சரி, இவ்வாறு இஸ்லாத்தின் தாக்கம் அவர்களுக்கிடையே வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஹுதல்லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வந்தது. முஸ்லீம்களுக்கே இப்பொழுது நேர்வழி காட்டாமல் இருக்கிறது. காரணம், அல்லாஹுடைய பயம் இல்லை, அல்லாஹுடைய அந்த குர்ஆனை பார்க்க வேண்டும் என்ற ஒரு அக்கறை இல்லை, ஒரு அச்ச உணர்வில்லை. ஆகவே நோன்பு மாதம் என்பது குர்ஆனுடைய மாதம். இந்த மாதத்திலே குர்ஆனோடு நெருங்கிய தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். அரபி மொழியிலும் அதை ஓதி ஒரு எழுத்துக்கு 10 நன்மையை பெறுகின்ற அதே நேரத்தில் தர்ஜுமாக்களையும் படித்து அதன் மூலமாக நாமும் பலனடைந்து மற்றவர்களுக்கும் பலனடையக்கூடிய விதத்திலே நாம் நம்முடைய இந்த நோன்பை கழிக்க வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கேட்டு முதல்வரை நிறைவு செய்யும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வல் ஆஃபிகத்துல் முத்தகீன், அம்மா பாத். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக என்று சொல்லிவிட்டான். ஆனால் பெரும்பாலானவர்கள் இந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழாமல் நரகக்குரியவர்களாக இருக்கின்றார்கள். காரணம், ஒரு இடத்துல சொல்லுகிறாள், லாரை பஃபி தாலிக்கல் கிதாப் லாரை பஃபி ஹுதல்லில் முத்தகீன். சந்தேகமே இல்லை, இது எவராலும் ஏற்றப்பட்டதல்ல, எழுதப்பட்டதல்ல, இறைவனால் இறக்கி அருளப்பட்டது. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது நேர் வழிகாட்டும் பயபக்தியாளர்களை, அல்லாஹ்வை பயப்படுபவர்களுக்கு நிச்சயமாக இது நேர் வழிகாட்டும். அப்படி நேர் வழிகாட்டப்பட்டவர்கள் எல்லாம் இறையச்சமுடையவர்களாக இந்த குர்ஆன் படி தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார். அல்லாஹ் இந்த குர்ஆனை பற்றி மக்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களுக்கெல்லாம் சரியான முறையில் விளக்கம் அளித்திருக்கின்றார். நெருப்பை பயந்துகொள், நான் இறக்கியது இது சந்தேகமா இருக்கிறதா? ஃபைன்குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அபதினா ஃபஅது பி சூரத்தின் மின் மிஸ்லி வதுஉ ஷஹதாக்கும் மின் துனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். நம்முடைய அடியார் மீது நாம் இறக்கிய இந்த திருமறை குர்ஆன் மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? சந்தேகப்படுங்கள், அந்த சந்தேகத்திலே உண்மையாளர்களாக இருங்கள், அல்லாஹ்வை விட்டுவிடுங்கள். அரபி மொழியிலே பாண்டித்துவமிக்க அறிஞர் பெருமக்கள் அத்தனை பேரையும் அழைத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற ஒரு அத்தியாயத்தை இன்ன ஆதைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுல் அப்தர் கொண்டு வா. 3 வசனம் ஒரு அத்தியாயம் கொண்டு வாருங்கள், உங்களால் முடியும் தானே. இதிகாசங்களை படைத்தவர்களே,
காவியங்களை ஏற்றியவங்களே, இதுவும் அரபி மொழி மொழியிலே தான் இருக்கிறது. சந்தேகப்படுகிறீர்கள், எழுத தெரியாத படிக்க தெரியாத ஒருவருக்கு நாம் இறக்கியார்கள் இதிலே சந்தேகமா? அவர் யாரிடமே கேட்டு பெற்று வருகிறார் என்பதிலே உங்களுக்கு சந்தேகமா? அப்படியானால் உங்களாலும் முடியும் தானே, முயன்று பாருங்கள். அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் யுகமுடிவு நாள் வரையிலும் நீங்கள் முயன்றாலும் இது போன்ற ஒரு வசனத்தை உங்களால் கொண்டு வரவே முடியாது. فَإِلَّمْ تَفْعَلُوا وَلَنْ تَفْعَلُوا فَاتَّقُوا النَّارَ الَّتِي وَقُودُهَا النَّاسُ وَالْحِجَارَةُ أُعِدَّتْ لِلْكَافِرِينَ. முயற்சி பண்ணி பாரு, முடியலையா நரக நெருப்புக்கு பயந்துக்கோ. இந்த குரானை இறைவேண்டமிருந்தான் இறக்கி அருளப்பட்டது என்பதை உண்மை என்று நம்பி இஸ்லாத்திற்கு வந்துவிட இல்லாவிட்டால் وَقُودُهَا النَّاسُ وَالْحِجَارَةُ أُعِدَّتْ لِلْكَافِرِينَ. மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள். நிராகரிப்பவர்களுக்காகவே, சந்தேகப்படுபவர்களுக்காகவே அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்றால், இப்படி குர்ஆன் நெடுகிலும் இந்த குர்ஆனை பற்றி என்னென்னவெல்லாம் அவர்கள் தப்பும் தவறுமாக சொன்னார்களோ அவ்வளவுக்கும் விளக்கம் அளித்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடையதான் இது, இதை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அத்தகைய குர்ஆனோடு நெருங்கிய தொடர்புள்ளவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு, எல்லாம் அல்ல அல்லாஹ் இம்மையாகிய இவ்வற்ப நிலையற்ற மௌத் ஏற்படக்கூடிய இவ்வுலக வாழ்க்கையையும், மறுமையாகிய மரணமே இல்லாத வாழ்க்கை மறுமை வாழ்க்கை தான். இங்கே தொடர்ந்து மரணங்கள், அடுத்து நாம இருக்கலாம் தெரியவில்லை, அவ்வளவு வெகு விரைவாக சென்று கொண்டிருக்கிறார்கள் நம்மோடு வாழ்ந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய ஊரார்கள், நம்முடைய தெருவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு இந்த பாக்கியத்தை, இந்த மாதத்தினுடைய பாக்கியத்தை தந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் இம்மையாகிய வற்ப நிலையற்ற மௌத் ஏற்படக்கூடிய உலக வாழ்க்கையையும், மறுமையாகிய மரணமே இல்லாத நித்திய ஜீவன் நிலையான அந்த மறு உலக வாழ்க்கையையும் நம் அனைவருக்கும் முயற்சிகளுக்கு தக்கவாறு நன்மையாக வெற்றியாக உன்னை மன்னிப்பை கொண்டும் கிருபையை கொண்டும் ஆக்கி தந்துள்வானாக என்று கேட்டு, ரப்பனா லா துஜா குலூபனா பஅதா இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுக்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப். எங்களை படைத்தவனே, நேர்வழி என்னதென்று தெளிவாகி விட்ட பின்னரும் எங்களுடைய இருதயங்கள் சருகி விடும்படி செய்து விடாதே. உன் புறத்திலிருந்தே உன்னுடைய ரஹ்மத்தை அருளை கொடையாக கேட்கின்றோம். ஏனென்றால் நீதான் கொடையாளர்களுக்கெல்லாம் மேலான கொடையாளன், வாரி வழங்கக்கூடிய வல்லன். ரப்பனா வலம்னா ஃபுல்சனா வைலம் தஹல்லனா தரஹம்னா லனகுனன்னு மின் ஹாஸிரீன். எங்களை படைத்தவனே, எங்களுக்கு நாங்களே பெருமளவு அணிந்திழந்திருக்கின்றோம். எங்கள் கைகள் தேடிக்கொண்ட தீவினைகள் காரணமாக எங்களுக்கு நாங்களே பெருமளவு பாவங்கள் செய்திருக்கின்றோம். நீ மட்டும் உன்னுடைய அருளால் மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு ருவேசர் ரஹ்மானே. ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனா ஃபி ஆஹிரத்தி ஹசனத்தம் வக்கினா அதாபன்னார். எங்களை படைத்தவனை, உலக வாழ்க்கையும் எங்களுக்கு அழகானதாக நன்மையானதாக நீ பொருந்தி கொண்டதாக ஆக்கி தந்து, மறு உலக ஆஹ்ராவுடைய வாழ்க்கையையும் சொர்க்க வாழ்க்கையாக ஆக்கி தந்து, நரக நெருப்பின் வேதனையிடந்தும் எங்களை பாதுகாத்திடு. இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. இன்னல்லாஹு யஅமுரு பில் ஆதலி வல் இஹ்சானி வஈதாயில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கரி வல் பகி யஅலக்கும் லஅல்லக்கும் தஸக்கரூன். வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.